ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்க. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் முக்கியமான ஒரு சாப்டரை பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ். நமக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது நம்ம இந்தியாவில், இது வந்து ஆர்டிக்கல் 19 ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வேரியஸ் சப்கேட்டகரி இருக்குது. அதாவது அதை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த ஒவ்வொன்றுத்துலேயுமே ஒவ்வொரு ஃப்ரீடம்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஃப்ரீடமை பற்றியும் நான் தனித்தனியாக சொல்கிறேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 19(1) சப்க்ளூஸ் ஏ டு ஜி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். பி பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி. சி பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ். டி பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட். இ பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டு ரிசைட் டு செட்டில். அப்புறம் ஜி பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன், ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். இதில் இத்தனை ஃப்ரீடம்ஸ்லேயும் நான் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். உங்களுக்கு ரைட் டு எக்ஸ்ப்ரெஸ் உங்களோட ஓன் ஒப்பீனியன் ஃப்ரீலி பை வேர்ட் லைக் வேர்ட்ஸ் ஆஃப் மவுத். உங்கள் வாய் வழியாகவும், ரிட்டன் அண்ட் தென் பிரிண்டிங், பிக்சர் வழியாக, ட்ராயிங்கு, ப்ரொசஷன், சிங்கிங், டான்சிங், ஃபில்ம் லைக் பெப்பர் ஷோ, விசிபிள் ரெப்ரசன்டேஷன் லைக் கெஸ்டர் சைனிங், இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனில் இது இத்தனையுமே இன்க்ளூடட். இது எது நீங்கள் பண்ணிங்கனாலும் அடுத்தவங்களை பாதிக்காமல், டிஃபர்மேஷன் சென்டென்ஸ் இல்லாமல் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ரைட்ஸ் உண்டு. இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் நீங்கள் டிஃபமேட்ரி சென்டென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. வயலேஷன் சென்டென்ஸ் அண்ட் தென் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் இல்லாமல் நீங்கள் கரெக்டான இந்த கொடுத்துருக்க வழிமுறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதில் ஃப்ரீடம் உங்களுக்கு வயலேட் ஆச்சுன்னா ரைட் டு ஈக்வாலிட்டி ரைஸ் பண்ணலாம். அதனால் உங்கள் ரைட்டுக்கு பாதிக்கப்பட்டதுக்காக ஹைகோர்ட்டில் ஆர்டிக்கல் 226 அண்ட் தென் சுப்ரீம் கோர்ட்டில் 32 மூலயமா நீங்கள் கேஸ் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி. சி, ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளின்றது நமக்கு எல்லா மக்களுக்குமே அசம்பிள் வந்து கேரண்டி தான். ஆனால் அந்த அசம்பிள் வந்து பீஸ்ஃபுல் மேனரில் இருக்கணும், வித்தவுட் டாம்ஸ். அதே போல் ரைட் டு காண்டாக்ட் மீட்டிங்ஸ் அண்ட் ப்ரொசஷன்ஸ். தட் இஸ், நீங்கள் ஒரு மீட்டிங்க்கோ, ஒரு கான்ஃபரன்ஸ்க்கோ, இல்லை நீங்கள் ஒரு பப்ளிக்காக ஒரு மீட்டிங் கூட போகிறீங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக போலீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஆனால் அது பீஸ்ஃபுல் மீட்டிங்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணும்போது உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் நடக்காது. அதே மாதிரி இன்கேஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒரு 144 சட்டம் போடுறாங்கன்னு சொன்னால், அந்த சட்டத்தின்படி 4 பேருக்கு மேலேயே நீங்கள் கூடியிருக்கக்கூடாது அசம்பிளி. இதை நீங்கள் வயலேட் பண்ணால் கண்டிப்பாக தண்டனை உண்டு. எதுக்காகனா, பேரிடர் காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லேயும் இந்த கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது பிரகாரம் நீங்கள் நார்மலாக இந்தியாவில் இந்த ரைட் டு அசம்பிளி உண்டு. எப்போ இது வந்து உங்களுக்கு கம்மியாகனா டியூரிங் 144. அது வரைக்கும் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக பண்ணுற எந்த ஒரு விஷயத்துக்கும் தடை கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட். ஸோ இந்த கேள்வியிலே பதில் இருக்குது. ஸோ இந்த மூமெண்ட் எதுக்கு? ஸோ யூ வேர் ஜெனரல் பீப்புள் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி ஸ்கெட்யூல்டு ட்ரைப். நீங்கள் எந்த ஒரு மூமெண்ட், தட் மீன்ஸ் நீங்கள் எந்த ஒரு வேலை, ட்ரேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எந்த ஒரு மூமெண்ட் பண்ணுறீங்க, தட் மீன்ஸ் வந்து எல்லா பீப்புளுக்கும் ஈக்குவல் ரைட்ஸாக கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ். நீங்கள் ஆர்டிக்கல் 19(1)(e)ல நீங்கள் ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ் என்னென்னா, என்ன ஜாதி மத வேதி எப்படி ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கோ, எந்த கேஸ்ட் எந்த ஸ்கெடியூலாக இருந்தாலும் ரெசிடென்ஸ்க்கு வாங்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த வித ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வயலேஷன் கிடையாது. அதே மாதிரி உமனாக இருக்கட்டும், சில்ட்ரனாக இருக்கட்டும், ஒரு சொத்தை வாங்கிறதுக்கு விற்கிறது, இப்போ சில்ட்ரனாக இருந்தால் அவங்க மைனராக இருக்கும்போது கார்டியனை நியமித்து அவங்க வாங்கிக்கலாம். உமனாக இருக்காங்க, அப்போ உமனாக இருந்தாலும் எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷனல் அண்ட் ஆக்குபேஷன் அண்ட் ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ். இப்போது ஒருத்தர் ஒரு வேலையை செய்கிறாரு, அதே வேலையை இன்னொருத்தர் செய்யக்கூடாது.
இந்த வேலையை இவர் தான் செய்யணும், இவர் செய்யக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு அதாவது ஒரு ஒர்க்கில் டூப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஒருத்தர் ஒரு ட்ரேட்மார்க்கை யூஸ் பண்ணுற அதே ட்ரேட்மார்க்கை நீங்கள் பண்ணக்கூடாது, அது வந்து கிரிமினல் அஃபென்ஸ். ஆனால் அதே மாதிரி காஃபி ரைட் வயலேஷனும் பண்ணக்கூடாது. பட் ஒருத்தர் ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு, நான் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வைக்கலாம். ஏன்னா அது வந்து வயலேஷனோ கிரிமினல் ஆக்டிவிட்டி கிடையவே கிடையாது. நீங்கள் ஒருத்தரோட கண்டுபிடிப்பையோ ஒரு பேட்டன் ரைட்ஸையோ இல்லை அவரோட காப்பி ரைட்ஸையோ ஒருத்தரோட கண்டுபிடிப்பை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் அஃபென்ஸ். அதே ஜென்ரலாக செய்கிற பிஸ்னஸை இன்னொருத்தர் செஞ்சால் அது தவறே கிடையாது. ஸோ இதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஆர்டிக்கல் 19ல் இதுதான் மேஜராக சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது பிரகாரம் நீங்கள் ஃப்ரீடம் வந்து வயலேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்இக்வாலிட்டி அண்ட் தென் ரைட் டு இக்வாலிட்டி அண்ட் தென் இதில் உங்கள் லைஃப் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் ரைட் டு லைஃப் ஆர்டிக்கல் 21. இது அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி சொல்கிறேன். இது பிரகாரம் நீங்கள் கண்டிப்பாக கேஸ் ரைஸ் பண்ணலாம் அட்வொகேட் உதவியோட. நன்றி, வணக்கம். இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.